ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः कृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदधर श्रीवासादि गौर भक्त बृंद हरे कृष्ण ஆறாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கின்றோம். இந்த கண்டினியூஸ் இங்க யாரும் பார்க்கறது இல்லை இல்லையா? ஓன்லி அந்த சக்கரை மாதாஜி தான் இது பண்ணலாம். போன வாட்டி பார்த்தது யஜ்ஞத்துக்கு என்னென்ன பொருள்கள் தேவையோ அது எல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே பகவான் புருஷோத்தம கிட்ட இருந்தா வருது. இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பீஸ் ஃபார்முலா. யாருக்குமே பீஸ் இல்லை, சாந்தி இல்லை, சாரி தமிழ்ல சாந்தி யாருக்குமே இல்லை உலகத்துல. இந்த உலகம் பேரு காலயம் அசாஸ்விதா இல்லையா? அதனால பீஸ் ஃபார்முலா சாந்தி உடைய சூத்திரம். தமிழ் என்ன சொல்ல சூத்திரத்துக்கு சூத்திரம் சான்ஸ்கிரிட் சாந்தி. சாந்தி என்றது வரும் எப்ப என்றால் நம்மளுக்கு மேல நம்ம ஆதாரப்படாமல் பகவான் மேலேயே யார் ஆதாரப்பட்டு இருக்கின்றார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அமைதி என்றது கிடைக்கும். நம்மளுக்கு நம்மளே எல்லாம் சாந்தியே பெருகணும் என்று முயற்சி பண்ணால் நம்ம மனசுக்கு சாந்தி வராது இல்லையா? எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டால். நிம்மதின்றது கிடைக்காது, பணத்தால் கிடைக்காது, அழகால் கிடைக்காது, வீரத்தால் கிடைக்காது. அது ஒரே ஒன்று பகவானுடைய அருளால் தான் கிடைக்கும். அது தவிர வேறு ஒன்றுமில்லை. நாராயணா நர ஆயன நரங்களெல்லாம் காப்பாற்றுவது நாராயணன். அதனாலே அவர் தவிர நம்மளுக்கு மனசுக்கு அமைதி என்று தரவே தர வரவே வராது. எல்லோரும் ஒற்றுக்கொண்டாகணும். இதுக்காக நிறைய நிறைய கதைகள் எல்லாம் இருக்கு. ஒரு மவுண்டனர் மலை மேல ஏறவன் அவன் கதை கூட சொன்னோம் இல்லையா? அவர் மிஸ் ஆயிடுச்சு. அவர் ஏறும்போது ஏதோ பகவான் புண்ணியத்தில் அவருக்கு அந்த கயிறு ஒன்று கிடச்சி அது பிடிச்சிக்கிட்டோம். அப்போ அவன் என்ன ஆகிட்டான், ஹேங்கிங் காற்றுல கீழே பார்த்தா ஆழம் உழ வேண்டியதுதான், மேலே பிடிச்சி எடுக்க முடியல, மேலே போக முடியல. அந்த லெவலில் அவன் பகவான் என்று கேட்குறான். அது அந்த சமயத்தில் அவங்க எந்த விதத்தில் மனசு சுத்தமாக இருக்குமோ சொல்ல முடியாது இல்லையா? அந்த கஷ்டம் அந்த அவன் குடிச்சுட்டே அவன் தூங்குறான் இல்லையா, அப்போ இருக்கிற கஷ்டம் வேற எதுவும் நினைப்பு வராது, ஒரே ஒரு பகவான் மேல தான் வரும் இல்லையா? வேற எதுவுமே வருமா? இந்த மாதிரி சந்தோஷமாக நம்ம இருக்கிறோம், ஏதோ கஷ்டமாக இருந்தாக்கா அந்த அளவுக்கு அந்த மனசு பியூராக இருக்காது, தூய்மையாகவும் இருக்காது. ஆனால் அந்த நிலையிலே அவர் அப்படி பகவானுக்கு ஒரு ரோல் பகவான் வந்துட்டார்.
பகவான் கேட்கிறார், ஐயா என்ன வேணும், என்னை காப்பாற்றணும், என் மேல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லை. அதுக்கு எப்படி அவர் சொல்றாரு, நீ அந்த கயிறை விட்டுடு, இவரை விட மாட்டேன், நம்பிக்கை இல்லையா இல்லையா? இதுதான் நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில இது இருக்கலாம், எத்தனை பேர் உங்களை அந்த கயிறை விட்டுட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நஷ்டம், என்ன லாபம்? ஏதோ ஒரு நாள் நம்ம இந்த உடலை விட வேண்டியதுதான், ஏதோ ஒரு விதத்தில் விட வேண்டியதுதான். அதனால அவர் சொல்லும் மேல நம்ம அந்த கயிறு விட்டிருந்தா என்னாகும், என்னாகும்? நம்ம உடம்பு போயினாலும், பௌதிக உடல் போனாலும் பரவாயில்லை, நம்ம வந்து வைகுண்ட உலகத்துக்கு போகலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எல்லோரும் இந்த பௌதிக மேல அட்டாச்மெண்ட் இருக்கும். எது சாஸ்வதம் இல்லையோ, அந்த சுவாசம் இல்லாத மேல நம்மளுக்கு பற்று இருக்கு. எது சாஸ்வதமோ அது மேல பற்று இல்லை. யாரார் இந்த உலகத்தில் நன்றாக வாழணும் என்று முயற்சிகள் பண்றாங்களோ அவங்களுக்கு மனசு சாந்தி நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. நானே பண்ணணும், நானே இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நிச்சயமா இந்த உலகமுடைய லட்சணமே அந்த வாழ்ந்துடும். ஆனால் யாராலும் பகவான் நம்பிக்கை போட்டேன், பகவான் சொல்ற மாதிரி நடக்கட்டும், அப்ப அவன் வெற்றிக்கிறவன் சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இருப்பாரு இல்லையா? எத்தனை பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்கு? யாருக்கும் சொன்னாலும் புரியாது. அந்த இது நான் நம்ப மாட்டேன் மற்றது நீங்க சொல்றது. பிரபுபாதை பாருங்க, அவருக்கு அசம்பவம். 69 வயசு, 39 ரூபாய் ஜோபில் இருக்கு, வேறு எதுவுமே தெரியாது, ஆகாதுங்க. அந்த நம்பிக்கை என்றது, அவர் போய் அந்த மிஸ்ஸஸ் மொராஜி கூட சொல்றாங்க வேண்டாம் போகக்கூடாது இல்லையா. இருந்தாலும் அவர் போயிட்டு அந்த நம்பிக்கை மேல, குரு சொல்லு மேல இருக்கிற நம்பிக்கை, அதனால போனாரு. இன்னைக்கு அவருக்கு மட்டும் லாபம் ஆகலை, நம்ம எல்லோருக்கும் அந்த லாபத்தை கொடுத்தாரு. இல்லாட்ட நம்ம எல்லாம் எப்படி இருப்போமோ, என்ன இருப்போமோ, எங்கெங்கே எப்படி என்ன பண்ணிட்டு இருப்போம் இல்லையா இல்லையா? ஒருத்தர் இந்த உலகத்துல நன்றாக வாழணும் என்றால் தன் கால் மேல தான் நின்னா வாழ்க்கை நன்றாக இருக்காது. பகவான் மேல நம்பிக்கை இருந்தால் நன்றாக இல்லையா? எல்லோருடைய புத்தி கெட்டு போயிடுச்சு, பகவான் மேல நம்பிக்கை இல்லை. என் பொண்ணு தன்னுடைய கால் மேல நிக்கணும், அதனால நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா தன்னுக்கு வரப்போற புருஷன் மேல கூட நம்பிக்கை இல்லை, தன் மேல தன் நம்பிக்கை தான். அந்த காலத்துல அப்படி இல்லை, புருஷன் குடிக்காரனா இருந்தால் நீ அவளோடதான் வாழணும், சத்துனாலும் அவங்க வீட்டுல தான் சாகணும், எங்க வீட்டுக்கு வந்து சாவக்கூடாது. ஏன் இந்த மாதிரி யாரும் கேட்டுருக்கீங்களே, அந்த காலத்து பொண்ணு ஏதாவது ஆயிட்டாக்கா அப்பா தகை கூடுது போட்டுக்குவாரு, தூக்கு போட்டுக்குவாரு இல்லையா? காலம் எவ்வளவு இதுல மாறி போயிடுச்சு சொல்ல பாருங்க. அதனால இப்ப யாருமே சும்மா இல்லை, எத்தனை ஃபேமிலி சும்மா இருக்கு சொல்லுங்க பார்க்கணும். பகவான் மேல நம்பிக்கைன்றது அவ்வளவு இருக்கலாம். எனக்கு டிக்கெட் நான் ரிசர்வ் பண்ணேன், எல்லாம் இது ரிட்டன் டிக்கெட் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஃப்ரைடே நான் ட்ரெயின் எனக்கு ஏறணும், எனக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை. இங்கேருந்து 10 நாளுக்கு முன்னே ரிசர்வ் பண்ணேன், ஜிடியிலே ஸ்லீப்பர்லேயே எனக்கு டிக்கெட் கிடையாது. அதெல்லாம் இது வெயிட் லிஸ்ட் நிறைய பேர் அதிகமாக போயிடுச்சு. தேர்ட் ஏசியிலே வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 6 போட்டேன், ஒரு நம்பர் கூட அசையவே இல்லை. வெள்ளிக்கிழமை நாங்கள் நேற்று நான் ஸ்டார்ட் பண்ணேன்,
தேர்ஸ்டே காலையிலே வரலும் பார்த்தே ஒரு நம்பருக்குள்ள அசைவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் மருமகள் தற்காலில் பார்த்தாக்கா அதில் இல்லை, டிக்கெட் எதுவுமே இல்லவே இல்லை. நான் நினச்சேன் கிருஷ்ணா அவனுடைய விருப்பான், நீ என்னை சாட்டர்டே சண்டே சென்னையில் இருக்க சொல்கிறியே இல்லை காட்டி அதில் பாதில் இருக்க சொல்கிறியா அவனுடைய விருப்பம். அதே ஃப்ரைடே மார்னிங், இல்லை இல்லை ஃப்ரைடே நான் கால் பண்ணேன், தேர்ஸ்டே நைட் லேட் நைட் ப்ரோக்ராம் நான் முடிச்சுட்டு வந்து பார்க்கும் போது பத்தரை மணிக்கு நான் செக் பண்ணாக்கா கன்ஃபார்ம் மாதிரி மேன் யாருக்கு எந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கோ அந்த நம்பிக்கை எதிர்க்கிறதாலும் ஓகே சொல்லணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வெற்றின்றது கிடைக்கும். இது வந்து சாஸ்வதம் இல்லை, அட்டாச்மெண்ட். எல்லோரும் கடிதமாக வேலை பண்ணாங்க, எதுக்காக? மனைவிக்காக, பசங்களுக்காக, அவருக்காக, அதெல்லாம் சாஸ்வதம் நிலவே இல்லை. சுவாஸ்வித்தம் இல்லாததற்காக கடித மாதிரி வேலை பண்ணுறோம், சாஸ்வத்தமான பகவானுக்காக எதாவது பண்ணுறோமோ தென் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். சாஸ்வதமான பகவான் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவர் சொல்கிறார் என்ன, யோகக்ஷேமம் மகாமியகம் இல்லையா? நம்மளால நம்ம யோகக்ஷேமம் நம்மளால பார்க்கவே முடியல. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்களும் உங்களுக்கு சொல்லுங்கள், சின்ன வயசுலேருந்து எனக்கு நம்பிக்கை அதிகம், எத்தனை எத்தனோ அசம்பவத்திலும் நான் சம்பவமாக கூட நான் பார்த்துருக்குறேன். அதுபோல் நம்ம நன்றாக யோசிக்கணும், எது பண்ணால் இது நல்லது. நம்ம டைரெக்டாக எது பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகாது, அவர் மேலே போட்டாக்கா நம்ம நினச்சது எல்லாம் சரியாக போயிடும் இல்லையா? இது நாராயண் மேலே நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும் டாப் மோஸ்ட்டு. டு ப்ளீஸ் நாராயணா, எந்த இது எடுத்தாலும் எந்த ப்ராசஸ் எடுத்தாலும் எந்த வழியில் நீங்கள் போனாலும் நம்மளுக்கு அமைதி என்னது நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்திலே ஒரே ஒரு பரீட்சை தான், எல்லோருக்கும் ஒரே ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதற்காக முயற்சி பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம பரீட்சைக்காக கஷ்டப்படுறதில்லை. இன்றைய தினம் எப்படி இருக்கலாம், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருமே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும், கலாட்ட பண்ணவங்கள எல்லாம் அவங்க எக்ஸாம்ஸ்க்காக ஒன்றும் முயற்சி பண்ணவே மாட்டாங்க. பாடங்களுக்கு இடங்கள் கிளாஸ் கட் பண்ணி அது இது எல்லாம் கலாட்ட பண்ணுவாங்க இல்லையா? அவங்களாம் எக்ஸாம்ஸ்க்காக வருத்தமே இருக்காது அவங்களுக்கு. இன்றைய தினம் எந்த பீச்சு போகலாம், எந்த சினிமா போகலாம், எங்கே போய் அரட்டை அடிக்கலாம், எந்த பீச்சு போகலாம், இந்த மாதிரி விளையாட்டு பண்ணவங்களெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? பரீட்சை என்ற போது நெருக்கமாக இருக்கும் போது நைட்டெல்லாம் தூங்கிட்டு கிளாஸ் இது ஸ்லீப் இது டேப்லெட்ஸ் போட்டுட்டு முயற்சிட்டு இருந்து படிக்கலாம் கிடைக்கலாம்னு இருப்பாங்க. இதெல்லாம் இருக்க இல்லையா வாழ்க்கையில், உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? என்னுடைய ஏஜில் கூட நான் கூட பார்த்துருக்கேன் நிறைய பேர் எக்ஸாமினேஷனுக்காக முதல்ல நான் என்னுடைய பழக்கம் பெற்ற நாளைக்கு என்ன லெசன் எடுக்கிறாங்க, இன்றைக்கி நான் வீட்டில் படிச்சு போயிருந்தேன், நாளைக்கு என்ன கிளாஸில் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க, இன்றைய நான் படிச்சுருவேன், என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நாளைக்கு கிளாஸில் அதெல்லாம் கிளியர் ஆகிடும் இல்லையா? எக்ஸாமினேஷன் நெருக்கமாக வரும்போது வயசான பிறகு 80-90 வயசாயோ என்னால் முடியலையே, என்னால் இது பண்ண முடியாது, இது இல்லாம் முதல்ல இருந்து நம்ம இருந்தாக்கா கஷ்டமே வராது. போன 10 நாளில் பார்த்தோம்லையே அவங்க ரெண்டு பேர் அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க, அவங்க பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவில் போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க, இங்கே கூட எல்லாம் தீர்த்த யாத்திரைகள், அவங்க அப்பா கூட என் மாதிரி கால் ரெண்டு காலும் சரியாயிடுறாங்க. என்னோட ரொம்ப ரொம்ப நேரம் பேசுவார் அவர்களாம், ஆனால் பாருங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க, ஜெகநாத்பூர் போயிட்டு வந்தாங்க, வந்த உடனே ஒரு செகண்டுக்குள்ள அப்படியே என்னாச்சு அவங்க பகவானுக்கு போயிட்டாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போகலை, எந்த ஒரு பைசா கூட செல்வாங்களே அவங்களுக்காக, நாளைக்கு அவங்களுக்கு ஃபைனல் ரிச்சுவல்ஸ். நம்ம வாழ்க்கையில நம்ம நன்றாக பிடிச்சிடும், அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த புக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் இன்றைய நாள் எப்படி சுகமாக இருக்கலாம் என்று பார்க்குறோமே தவிர, நம்மளுக்கு ஒரு மரணம் என்றது இருக்கு, அஷூரன்ஸ் டெத். அந்த மரணத்தை அது எப்படி எதிர்கொள்ளலாம் என்றது யாரும் எந்த யூனிவர்ஸ்ல சொல்லிக் கொடுக்கறதில்லை, எக்ஸப்ட் பகவத்கீதை. பகவத்கீதை தவிர வேறு எந்த சாஸ்திரமும் நம்மளுக்கு சொல்கிறதில்லை வாழ்க்கையில் வெற்றி எப்படி பெறுகிறது என்று. என்ன வாழ்க்கையில் என்ன வெற்றி, என்ன வாழ்க்கையில் என்ன வெற்றி, என்ன ஸ்லோகம், என்ன ஸ்லோகம், அந்த காலே சும்மாவா ஸ்மரணுவா கலைவரம். இந்த உடலை விற்றும் போது அதே அந்த காலம் மாம் இவ என்னை மட்டுமே ஸ்மரணம் பண்ணிக்கணும். இதுதான் நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டியோ, நீ எந்த மாதிரி என்ஜாய் பண்ணியோ ஒரு வாழ்க்கை, அதில் ஒரு லாபம் இல்லவே இல்லாது. இந்த உடலை விற்றும் போது என்ன நினைச்சு பண்ணுறேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு, பிறந்திருந்தான் மனைவி மேலேயே ஆசை வச்சிருக்கோம், அடுத்த பிறகு லேடியாகவே பிறந்துட்டோம். என்ன நினைக்கிறோம் அதுதான். இந்த உண்மையை சொல்லி கொடுக்கறது பாகவதம் பகவத்கீதை தவிர வேறு எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது சொல்லுங்க, சிவபுராணம், தேவி புராணம், இந்த உடல் மூலமாக எந்த ஆனந்தமயமான வாழ்க்கை வாயிலாக வேண்டதான் இருக்குமே தவிர, இந்த உடலை விட்டுற போது நம்ம எந்த நினைவில் இருக்கணும், இந்த ஆத்மாவுக்கு என்ன வேண்டும் என்றது இருக்கவே இருக்கிறது. அதாவது தப்பில்லை, அதனுடைய சாஸ்திரங்களுடைய தவறு இல்லை, அது எல்லாம் எழுதுக்காக எழுதப்பட்டது நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக இல்லையா. நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக அதெல்லாம் எழுதப்பட்டது, அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக பகவான் எழுத வச்சாரு, நம்ம மேலே இருக்கின்ற அன்பு, நம்ம எல்லோரும் பகவானுடைய குழந்தைகள், நம்மளால் சொல்லபடி கேட்கறதே இல்லை, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறதே இல்லை. அந்த 10 மணிக்கு ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டு கடைசியில் வரும்போது எங்கள் பேத்தி இருக்கேன், அங்கே இருக்கிற டெம்பிள் பிரசிடென்ட்டோட பையன் அவங்ககிட்ட ஒரு இரேசர் இருந்தது, க்ரீன் இரேசர் சின்னது, அதுதான் எனக்கு வேணும். எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லை. உனக்கு ரப்பர் கம்பெனி கடையே வாங்கி தந்துடுறாரு உங்க அப்பா, நீ அழுவாதே வாங்கி தர வா போகலாம். அழுவுன்றது நிற்கவே இல்லை, எவ்வளோ இது பண்ணும் சதா. அவனும் தரமாட்டான் அந்த பையன், அவங்க அம்மா அப்பா கூட கேட்கிறாங்க, அவன் பையன் கூட கொடுக்கவே மாட்டான். நம்மளும் வாங்கிக்கலாம் நிறையா நிட்டு, அவனும் தரமாட்டான், இதுக்கு அதே தான் வேணும். அனுப்பிட்டே இருந்தாலும் கொண்டு வந்துட்டோம், காரில் கொண்டு வரும்போது அதுதான் ஒரே ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பு தெரிஞ்சு வச்சிருந்தது. அங்கே போய் நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோமா, அது அவர் பாவம் டப்பாவே கொண்டு வந்து டேபிள் மேலே போட்டார், உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோ. அதில் இருந்து 4 இரேசர் சேர்த்துருச்சா, அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு பென்சில் ஒரு பார்த்து, ஐயோ அது அவங்ககிட்ட இருக்கு அந்த பென்சில் இருக்கு வேணா, அடுத்தவங்கிட்ட என்ன இருக்கு அதெல்லாம் என்கிட்ட இருக்கணும். எவ்வளோ வயசு, 4 வயசு பொண்ணுக்கு எந்த மாதிரி ஆசை இருக்கு பாருங்க. அந்த பென்சில் பாக்ஸ் அதில் 10 பென்சில்ஸ் இருக்கு, ஒரு இரேசர் இருக்கு, ஒரு ஷார்ப்னர் கூட இருக்கு, எல்லாம் செட்டு 45 ருபீஸ் அது மட்டும். அதெல்லாம் வாங்கி கொடுத்த பிள்ளைங்க தான் அழுவே நின்றுச்சு. சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் தான், எது பர்மனென்ட் இல்லையோ அது மேல. இதுதான் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். பகவான் மேலே பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, 5 வயசுல இருந்தே நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கலியுகம் இது, இன்றைய தினம் நல்லது நாளை விட, நாளைக்கு இதை விட கெடுதலாக இருக்கும். நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீ எவ்வளவுதான் கஷ்டப்படு முடியவே முடியும், சக்சஸ் என்றது வரவே வராது. ஆனால் பகவான் மேலே போட்டால் பகவான் தான் நம்மளுக்கு வெற்றியை தரல, அல்லது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாரதருக்கு 9 அண்ணன் தம்பிகள் இருந்தாங்களாம், எல்லோரும் கில்லாடிகள், சாக்கிரை யஜ்ஞ எல்லாம் பண்ணுவாங்களாம்.
ஆனால் இந்த யஜ்ஞமெல்லாம் பண்ணுறதுல டெமிகாட்ஸ் தேவதைகள் தேவராதனை பண்ணிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார்கள். நிறைய பேர் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக யஜ்ஞம் பண்ணுறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற பிறகு அத்தனை வாழ்க்கை சுகமாக ஆக போகிறதில்ல. ஒரு கோரிக்கை போனாக்கா ரெண்டு கோரிக்கை வருது இல்லையா. இதுக்கு அஞ்சு வந்தது இல்லை, என்றும் தொடரும் இல்லையா, என்றும் தொடரும் கதை தான். அதனால பகவத்கீதையில் என்ன இருக்கு, யஜ்ஞத்தில் பார்த்து லோகோயம் கர்ம பந்தனா, பகவான் விஷ்ணுவை தவிர வேற எந்த யஜ்ஞம் பண்ணாலும் நம்ம இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல இருக்கணும் என்று நினைக்கிறீங்க, யாருக்கும் அந்த கோரிக்கை இருக்க முடியாது. மானஸ் तुम्हें समझ में आ रही है सब कुछ, हाँ नहीं आने से हाथ उठाना। நம்ம எல்லோருக்கும் வழிகாட்டுவர்கள் கூட சரியா இல்லை, இதுக்குதான் ஒரு குரு என்ற ஒரு தேவை. உலகாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம், குரு இல்லாம அடிக்காத பையன் படிக்காம இல்லையா, அது இருக்க தமிழ்ல மாடுக்காக ஓகே, மனிதனுக்கு கூட அடிக்காத பிள்ளை படிக்காதுன்றது நானும் என்னோட சின்ன வயசுல கேட்டு இருக்கிறேன். எங்க வீட்டு நான் ரெகுலரா நான் என்ன படிச்சேன், எங்க தமிழ் படிக்க மாட்டான். அப்ப எல்லாம் சொல்லுவாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறது, அவன் விளையாட்டுக்கே வெளியே போயிடுவான், இருக்கவே மாட்டான். நம்ம பண்ற யஜ்ஞம் எந்த காரியம் பண்ணாலும் அது பகவானுடைய திருப்திக்காகவே, அந்நிய அத்ரா அது தவிர வேற இருந்தாலும் இந்த உலகத்திலே நம்ம இருக்க வேண்டும். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், இதை வந்து நம்மளுக்கு சாஸ்வதமானது. எத்தனை பேர் நிற்கிறீங்க, எனக்கு மரணம் என்றது வராது என்று யாராவது நினைக்க முடியுமா? அந்த மாதிரி எந்த விதத்திலாவது ஒரு மரணம் ஒரு நாள் வந்து தான் ஆகும், இதுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. ஏன் இந்த ஆச்சரியகரமான வார்த்தை யுதிஷ்டர் சொல்லுவார் பதில், இந்த உலகத்தில் இருக்கிற ஆச்சரியகரமான வார்த்தை என்னவென்றால், எல்லோரும் ஒரு நாளுக்கு ஆயிரம் ஆயிரம் கணக்கில் சவங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சத்துக்கோணங்கள் பிணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தரும் நினைக்க மாட்டான், நானும் ஒரு நாள் இந்த மாதிரி உடலை விட போறேன், அதற்காக நான் என்ன பண்ணி யார் யோசிக்கிறது, ஐயோ பாவம் அப்பாவி போயிட்டான், சின்ன வயசு கொண்டாட்டியை விட்டு போயிட்டான், சின்ன சின்ன குழந்தைகளை விட்டு போயிட்டான் அப்பாவியா அப்படிதான் சொல்லுவேன். நானும் அதே போல ஒரு நாள் போக போகிறேன் என்றது மனசுல வருவேன். இது ஆச்சரியகரமான உலகம், மாயாதேவியுடைய மகிமை அது வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று கேட்கணுமே தவிர, எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் என்று சொன்னால் அதெல்லாம் நஷ்டம். நம்மளுக்கு எது நல்லதோ எது கெடுதோ நம்மளுக்கு தெரியாது, நம்ம நினைக்கிறோம் இதில் டிசிஎஸ்ல வேலை பண்ணாக்க நிறைய சம்பளம் வரும், நல்லா இருக்கலாம், கவர்மெண்ட் வேலை கிடைச்சாக்க பரவாயில்ல, வேலை பண்ண வேண்டாம், சம்பளம் மட்டும் கிடைச்சிட்டே இருக்கும் இல்லையா. இதெல்லாம் நிறைய பேருக்கு நினைக்கிறாங்களே இல்லையா, கஷ்டப்படவே கூடாது, சம்பளம் மட்டும் வந்துட்டே இருக்கும், பகவானை நினைக்க கூடாது, ஆனால் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி முடியும் இதுக்கு தான், இதெல்லாம் விலங்குகளுக்கு மரங்களுக்கெல்லாம் தெரியாது, ஒரு மனிதர்களுக்கு மட்டும் தான். அது தர்மம் ஹி ஏஷாம் அதிகோ விசேஷோ தர்மம் ஹீன பசுமை சமாதான், தொண்டது தூங்குறது இதெல்லாம் சாமான்யம், பசுகளுக்கு கூட அதே தான், நம்மளும் அதே பண்ணிட்டு இருந்தாக்க லாபம் என்ன,
80 லட்சம் யோனிகளை நம்ம வந்துவிட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் கூட அதே வேலை தான் நம்ம பண்ணி கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? வாழ்க்கையில இந்த துலாபாரம் நன்றாக கவனிச்சுக்கணும். துலாபாரம் என்றால் என்ன? பேலன்ஸ். என்ன பேலன்ஸ்? கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யபாம ருக்மிணி கதை. கிருஷ்ணாவை வெல்லணும் என்று சத்யபாமா தங்கிட்டு இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்குது, ஆனால் வெல்ல முடிய இல்லை. ருக்மிணி அந்த அம்மாவுடைய பக்தி, பகவான் மேல இருக்கின்ற அன்பு, துளசி தூலமாக துளசி தலம் தூலமாக அந்த அந்த இதில் பேண்டில் போட்டால் கிருஷ்ணாவே ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா பக்தி வேணுமா நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த கதையை நிறைய தடவை கேட்டிருக்கிறோம், 1000 தடவை 1000 தடவை அடுத்தவங்களும் சொல்லியிருக்கிறோம். நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம்? ஐஸ்வர்யம் வேலை தான் நம்ம படிச்சு போகணும் இல்லையா? அது பக்தி மேலே துளசி மேலே போகுது நம்மளுக்கு மனசு. எவ்வளோ ஸ்ட்ராங் மாயாதே பாருங்க. இதனால என்ன பண்ணணும்? நம்ம இதில் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? சாதனை. ஒரு மனிதனை மாற்றி வைக்கிறது இவரும் ஒரு சாதனை. எந்த அளவுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம சாண்டிங் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எந்த அளவுக்கு பகவான் மேலே ஆதாரப்பட்டு இருக்கின்றோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் என்னென்னமோ முயற்சி பண்ணி என்னென்னமோ சாதனைன்னா பண்ணாலும் ஒன்றும் லாபம் இல்லை இல்லையா? மோதியை நிறைய பேர் க்ளோரிஃபை பண்ணுறாங்க, இருந்தாலும் அவருக்கு அப்போசிஷன்ஸ் இருக்கிறா இல்லையா? நடக்கிறதே தெரிந்து விட்டால் தெய்வமே தேவையில்லை, நடக்க போறது தெரிந்து விட்டால் அமைதி இருக்காது. அமைதின்றது வராது இல்லையா? இது போல நம்ம எந்த காரியம் பண்ணாலும் பகவானுடைய ஆனந்தத்துக்காக காரியம் பண்ணலாம். எந்தெந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறாங்களோ, சத்துர் வேதங்கள் இருக்க, பிரம்மாவுக்கு சொன்னது ஒரே ஒரு வேதம் தான் கிருஷ்ணா, பிரம்ம சம்ஹிதா. அதை நாளா பிரிச்சாங்க இல்லையா? எதற்காக பிரிச்சாங்க? அது எதற்காக பிரிக்கலாம்? பிரம்மா பிரம்மாவுக்கு ஒன்றே ஒன்று சொன்னாங்க, அதுக்கப்புறம் நாள பிரித்தாங்க. எதற்காக? அதில் இருந்து 18 புராணங்கள், 108 உபனிஷத்துகள், ராமாயணம் மகாபாரதம் நிறைய நிறைய. எதற்காக? அது ஒன்றே ஏன் வரல? டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பீப்புள். ஈவன் அந்த சமயத்தில் பிரம்மாவுக்கு இருக்கின்ற அறிவு இப்போ நம்ம எல்லோருக்கும் இல்லை. அது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணணும். பிரபுபாத எழுதும் போது இந்த புஸ்தகங்கள் எல்லாம் அப்ப அவர் நினைச்சாரு, நான் எழுத புஸ்தகங்கள் எல்லோரும் படிச்சுட்டேன், நான் நினைக்கிற மாதிரி எல்லோரும் புரோட்டி ஓட்டிஸ் ஆகலாம். அது மாதிரி நம்ம இருக்கிற அவரு அந்த பத்திரிக்கை பேக் டு காட் ஆயிட்டார். அது பிரிண்ட் பண்றது கூட பணமில்லை, பிரிண்டருக்கு பணம் கொடுக்கவில்லை, இன்னும் பிரிண்ட் பண்ணுங்கன்றாரு கேட்கிறாரு. அவர் பணத்தை தான் கேட்கிறாரு. அவர் மாதிரி ஒரு ஒரு டைம் எடுத்துட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டு போகும்போது மாடு முட்டி ஏழை கஷ்டப்பட்டாரு. அவருக்கு இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறவங்க இருக்கா? அந்த கான்சியஸ்னஸ் வரணும் எப்பதுக்காகதான், ஒன்னை நல்ல விஸ்தீகரமாக எக்ஸ்பிளனேஷன் வித் ஆல் எக்ஸ்பிளனேஷன், அது டைல்யூட் பண்ணதில்லை, அது எக்ஸ்பேண்ட் பண்ணு சொன்னாங்க. ப்ராப்பர் புஸ்தகம் பகவத்கீதை எல்லோரும் கையில் இருக்கலாம், அது படிச்சாலும் போதும் இல்லையா? இருந்தாலும் ஆகலை யாருமே, அதுக்காக எக்ஸ்பிளேஷன் மாதிரி சத்சங்க வேணும். இருக்க
இருக்கிறது மாற்றக்கூடாது. அது இருக்கிறது எந்த விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், எந்த விதத்தில் நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் இதற்கு சொல்லணும். அது அவர் பேர் ஆச்சாரியார். அவருடைய புஸ்தகத்தில் யாருமே எந்த விதமான மாறுதல் கொண்டு வரக்கூடாது. ஆனால் அது புரியாமல் இருக்கலாம், அது புரிஞ்சாலும் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதற்காக தான் இப்போ இருக்கிற பிரசன்ட் குருஸ். பிரசன்ட் குருஸ் என்ன, அவன் ஹெல்ப் பண்றது நம்மளுக்கு. தவிர்ப்பா என்ன சொன்னாரோ அதே வயலே அதே மூடில் இருக்கணும், இல்லையானால் ரொம்ப கஷ்டம். அதுக்காக பிரசன்ட் லெக்சர்ஸ் சொல்லுங்க. நான் பேப்பர் புக்ஸ் நான் படிக்கிறேன், அவள் லெக்சர்ஸ் கேட்குறேன், அது லாக் பண்ணக்க முடியாது. அது என்ன சொன்னாங்க, இன்னொன்று குரு என்னாக்க எப்படி இருக்கணும், ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்தால் குரு என்னாக்கா ஆக்டிவாக இருக்கணும், உயிரோடு இருக்கிற குரு இருக்கணும், உயிரோடு இருக்கின்ற குரு இருக்கணும். இப்போ பேப்பர் இப்போ இல்லை, அவர் புஸ்தகங்கள்லாம் இருக்கு, அவள் லெக்சர்ஸ்லாம் இருக்கு, அது படிச்சுக்கிடிச்சாலும் நம்மளுக்கு இதாகாது இல்லையா. அதில் என்ன சொல்லிருக்கு, குருவுக்கு சேவை பண்ணணும், அதுதான் பகவானுடைய சேவை. மனிதனுக்கு சேவை இல்லை, மாணவ சேவை மாணவ சேவை நம்ம சொல்றோமே, அது இல்லை. அந்த மனிதன் யாருமே இருந்தாக்கா பகவானுடைய ரெப்ரஸண்டேட்டிவா இருக்கணும். ஊர்ல இருக்கிறவர்கள இது பண்ணிட்டு யாரு கொலைக்காரனோ குடிக்காரனோ, நான் அவங்களெல்லாம் நான் மாணவ சேவை மாணவ சேவை அவருக்கு நம்ம இது பண்ணிட்டு இருந்தாக்கா மாதவனுடைய குணங்கள் பெற்று இருக்கிறோம், அவன் தான் மனிதன். ரெண்டு கை ரெண்டு கால இருக்கிறவ மனிதன் இல்லை, அவன் பசு. ரெண்டு கால பசு, த்ரிபாத பசு, த்ரிபாத பசு ரெண்டு, அவன் மனிதன் இல்லை. நம்மளே அந்த மனிதன் என்றாலும் சொல்லுவதே பண்ணு. இது பெரிய பெரிய கோயில் எது கட்டணும், ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாங்க நல்லா இருக்கும். அந்த திருடங்கள் சாப்பிட்டு திரும்பி திருடு வேலை தான் பண்ணுவான் இல்லையா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் ரொம்ப பெரிய திருடு டக்காயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனுக்கு எல்லாம் இது பண்ண பிறகு வெளியே வந்த பிறகு என்ன பண்ண போறான், என்ன பண்ண போறான் திரும்பி கொள்ளதான் அதுக்கு போறான். அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுக்கு நம்ம உதவி பண்ணி அவனுக்கு சரி பண்றது என்ன லாபம் நஷ்டமா, அதுதான் நினைச்சுக்கணும். மனிதனே இல்லை, தர்மம் ஹீன பசுவி சமானம், பசுவுக்கு சமானம். அது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. எதுக்கு இவ்வளவு பெரிய கோயில், எதுக்கு இவ்வளவு சேவை பண்றீங்க, புரிஞ்சுங்களா. மனிதனுக்காக ரெண்டு காலம் ரெண்டு கைகள் இருக்கிறது மனிதன் இல்லை. மாதவனுடைய குணங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அத்தப்பா அவனுக்கு நம்ம சேவை பண்ணணும், அது கூட உயிரோடு இருக்கிற குரு இருக்கிறோம். நான் ப்ராப்பர் புக்ஸ் பண்ணிக்கிறேன், இது கிறிஸ்டியானிட்டு சொல்லுவோம். கிறிஸ்டின்ஸ்கெல்லாம் குரு இல்லை, பிரசன்ட் குரு இல்லை. அது கிரைஸ்ட் சொன்னதே நம்ம இது ஓகே, டென் கமேண்ட்மெண்ட்ஸ் அது கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. தோசை நாட்கள் என்னாக்கா அடிச்சுட்டே இருக்குது சாப்பிட்டே இருக்கலாம். முன் மாதிரி பக்கத்தில் இருக்கிற நைபரை கூட நீ பாரு, அது மாதிரி பார்த்துட்டு இல்லை இல்லையா. இது கூட என்ன தேவை, உயிரோடு இருக்கின்ற நடமாடும் குரு இருக்கணும், அவர்கிட்ட கற்றுக்கணும். அதுதான் மாணவ சேவை, மாணவசேவ் மாதவ சேவ் அதெல்லாம் பசுக்கு சேவை பண்ற மாதிரி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த விதத்துல பண்ணா நம்ம பகவானுக்கு அந்த நாராயணுக்கு திருப்தியை கொடுக்க முடியும். எவ்வளவு அளவுக்கு இந்த கர்ம காண்டம் எல்லாம் பண்றோம் இல்லையா, உலகத்துல இருக்கிற எல்லோரும் கர்ம காண்டம் தான் பண்றோம். அந்த கர்ம காண்டம் பண்றதுல லாபம் என்னன்னா, இந்த உடலுக்கு தான் லாபம், ஆத்மாவுக்கு லாபம் என்றது. ஆத்மாவுக்கு வேணும் என்றால் கம்ப்ளீட் வாழ்க்கையே மாறி போயிடணும். அவங்க வந்து கர்மகாண்டம் பண்றதில்லை, கர்மகாண்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நாராயணா இது பண்ணாலே போதுமா, தேவசு பூதானாம் ரெண்டாம் பித்ருணாம். யாரு கிருஷ்ணவருக்கு வந்துட்டாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை,
ரீசெண்டாக எங்கள் தம்பி எங்கள் பெரியப்பா பையன் அவன் இறந்துட்டான். எங்களுக்கு அதுக்கு நாங்கள் சூத்திரம் கண்டாமினேஷன் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் முதல் நாள் ஃப்ரைடே அவன் போயிட்டான், அன்றைக்கி ஒரு பார்த்து வந்துட்டு அவரோட எல்லாம் பேசுவேன். ஃபைனல் ரிச்சுவல்ஸ் ரிச்சுவல் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் போகவே இல்லை, நீங்கள் நம்புங்க நம்மா போகணும். நான் என்னை கிருஷ்ண உணர்வு வந்துட்டோம், என்னை கிருஷ்ணன் நான் புரிஞ்சுட்டோம், அது எனக்கு இந்த சோதகம் விதமான இதெல்லாம் இல்லை. தீட்டுக்கு தளர் தீட்டம் சொல்கிறாங்க இல்லையா, பதினொரு நாள் பதினஞ்சு நாள் அதெல்லாம் நான் இது பண்ணுறதே இல்லை. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அன்றைக்கி மட்டும்தான் நான் பூஜைலாம் பண்ணேன். அம்மா எடுத்துட்டு பால் கொடுத்த பிறகு வீட்டில் நான் பூஜைலாம் பண்ணேன். அந்த அளவுக்கு தைரியம் வேணும் மனசில், அந்த அளவுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோம். நான் பண்ணது தவறுகளுக்கு சரியானது, யாராவது கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும். அது வந்து நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கணும். எங்கள் அப்பா போகிறதுக்கு நான் கிருஷ்ணனுக்கு வரலேன், அவன் போனது 81. அப்போ நான் கிருஷ்ணனுக்கு போடுவேன், 82 தான் நான் வந்ததுங்களேன், 81 எங்கள் அப்பா போகல. அப்போ அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. அவன் நிறைய கேள்வி டாக்டர்ஸ்லாம் கேட்டேன், சீஃப் டாக்டர் அதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் ரெண்டு பேர், அசிஸ்டண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸ். யாரும் என் கேள்விகளில் பதில் சொல்லவே இல்லை 81. ஆக்சுவலாக 82 எனக்கு பகவத்கீதை பிரபுபாதனுடைய புஸ்தகம் கிடைச்ச பிறகு தான் எல்லாம் எனக்கு இதாகிடுச்சு. எங்கள் அம்மா பிறகு 2003, அப்போ எனக்கு எல்லாம் ஓகே. அது இந்த மாறுதல்ன்றது வரணும். நான் உங்களுக்கு சான்ஸ்கிரிட் சொல்லியிருக்கிறேன், பிரவர்த்தனா. பிரவர்த்தனா என்றால் பிஹேவியர், நம்மளுடைய நடவடிக்கை. பிரவர்த்தனா சரியாக இருக்கணும் என்றால் நமக்குள்ள பரிவர்த்தனை வரணும் இல்லையா. பிரவர்த்தனா நம்ம பிஹேவியர் இஸ் தி ஆர்னமெண்ட் ஆஃப் தி வைஷ்ணவ. அது வரணும் என்றால் நம்மளுக்கு சேஞ்சஸ் வரும். சேஞ்ச் பண்றது என்ன, நம்மளோட செயல்கள் தான் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர வேற எதுவுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அம்மாவை சேஞ்ச் பண்ண முடியாது, அப்பாவை சேஞ்ச் பண்ண முடியாது, அண்ணன் தம்பளை சேஞ்ச் பண்ண ஒன்று. இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, புருஷனு சேஞ்ச் பண்ணுறதா, பொண்டாட்டியை சேஞ்ச் பண்ணுறாங்க. எவ்வளவு அந்த இதுக்கு இயற்கைக்கு விருதுமாக போய்கிட்டு இருக்கணும் பார்க்கணும். அதனால அந்த வாழ்க்கையில் பீஸ் ஆஃப் மைண்டு வர முதலிருந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பூமி நல்ல சாஃப்டாக இருந்தால், லூஸாக இருந்தால் அந்த வேரெல்லாம் நல்ல டீப்பாக போகும், அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பூமி நல்லா இல்லை, கல்லு கல்லாக இருக்கு, டைட்டாக இருக்கு. நீ எவ்வளோ தருத்தோ அது இறங்க மாட்டேன், அது நீ எவ்வளோ செடி வச்சாலும் வராது. அந்த பரிவர்த்தனை கேள்வியே பரிவர்த்தனை இருக்கு. அந்த பரிவர்த்தனை எப்படி வருவன்னாக்கா, இந்த குரு சொல்லு நீ ஏற்றுக்கொண்டால் தான் பரிவர்த்தனை. அதான் நம்ம இஸ்கான். என்னுடைய விருப்பத்துக்கு நாம் பண்றது பகவானுக்கு செய்யப்பட்டது சேவை இல்லை. குரு சொல்ல சொல்லுபடி நம்ம பண்றது தான், அதுலதான் நம்ம இருக்கலாம். அவர் இந்த விதத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும். ஆன்மீகத்துக்கு வந்தவங்களுக்கு பௌதிகம் இல்லை, ஆன்மீகம் ரெண்டுமே ஒண்ணுதான். நான் யாருமே உங்க வேலையை நான் விட்டுடுங்கன்னு சொல்லவே இல்லை. இது வரலாம் அந்த வேலையை பகவானுடைய சேவையாக பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் பாரு, இந்த கடை நல்லா, இந்த ஓனர் நல்லா இல்லை, இந்த ப்ரொப்ரைட்டர் நல்லா, வேற ஏதாவது போகலாமான்னு தோணும். ஆனால் நீ அந்த சேவையில பகவானுடைய சேவையை நினைச்சிட்டு பண்ணா அந்த மாறுதலே தேவையில்லை. ஒரு தேவையானது வீட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டே இருக்கும். இது யாருமே ஏற்றுக்கிறது இல்லை. நான் என்னமோ கருமி வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லோரும். தட் இஸ் அப்சல்யூட்லி ராங்க். அதெல்லாம் நினைக்கவே கூடாது. நான் பகவான் என்னுடைய பாஸ் ஒரு திருடாக கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பகவான் எனக்கு அந்த மாதிரி பாஸை கொடுத்தார், என்னுடைய கர்ம பலிதம். நான் பொருள் பண்ணிக்கிட்டேன், அதுக்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி இல்லையா. அதில் பகவானை பார்த்தா உங்க பாசை மாறிடுவாரு, இல்லைனாட்டி உனக்கு வேற போஸ்ட வந்துட்டான். உனக்கு நீ முயற்சி பண்ணி போகலாம்னு சொல்ல வேண்டியது இருக்காது. ஊரு மாறினா உனிக்கு மாறினா தெளிவில் ஒரு சொல்லும். நீ ஊரை மாற்றும் போயிட்டாலே உன்னுடைய சுத்தி இருக்கிறது இல்லை, உன்னுடைய கர்மபலத்தை ஒன்று விட்டு போகாது.
there is no escapism in Krishna consciousness. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும். எந்த விதத்தில் நான் என்னுடைய செயல்களை நான் நீ ஜஸ்ட் முதல் நியாயத்தை நான் பண்ண முடியும் எழுப்பாங்க. நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளுக்கு தவிர கஷ்டங்களை கொடுக்குறதே தவிர அனுப்புகளால் நம்மளுக்கு கஷ்டங்கள் என்பது நிச்சயமாக வரவே வராது. இந்த சொல்யூஷனுக்காக நவகிரகங்களை சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ராவணாசுரன் எல்லா 9 நவகிரகங்களையும் தன்னுடைய ஆதீனத்தில் வச்சுட்டோம், தன்னுடைய ரூபில் வச்சுட்டோம், அவளை பந்து பண்ணிட்டோம். அவர் என்ன சொல்ற ராவன் என்ன சொல்றோம், இந்த நவகிரகங்கள் எல்லாம் பண்ணணும் சொல்ற, எனக்கு மரணமே இல்லடி பண்ணிட்டு சொல்ற, எனக்கு மரணம் இல்லை, நான் ராவண சாகரத்து போறேன். ஆனா எல்லோரும் சுத்த போயிட்டாங்க, என் பையன் நீ எல்லாம் போயிட்டாங்க. ஆனா என் மட்டும் என்ன ஆதினத்துல இருக்கிறாங்க நவகிரகங்கள். நம்ம எல்லோரும் ஜாதகம் பாக்குற, அது பாக்குற, இது பாக்குற, என்னென்னு பாத்துட்டோம். அதை கிருஷ்ணகிரகம் வரவே மாட்டோம். இந்த ராவன் இருக்குன்னு, இந்த ராவனுக்கு மரணம்ன்றது இருக்கு, அவன் தெரியல இல்லையா. அனுமான் போயிட்டு அவளை எல்லோரும் ரிலீஸ் பண்ணுவோம் நவகிரகங்கள. அனுமான் கூட வேற யாரும் இல்லை, லாட்சிதான் அவருடைய அம்சம். இதனால நம்ம இந்த கிருஷ்ணகுருக்கு வந்தோம், நம்மளுக்கு எந்த விதமான நோ ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் என்றால் தமிழ் என்ன சொல்றது, கடமை. கடமை கூட டிஃப்ரெண்ட். ஆப்ளிகேஷன் ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணால் அவர் நம்மளுக்கு பிரதிகாரம் பண்ணணும் இல்லையா, அது ஆப்ளிகேஷன். கடமை என்றால் என்னுடைய அம்மா எனக்கு என்னுடைய கடமை எங்கள் அம்மாவை பார்க்கணும், அது கடமை. ஆப்ளிகேஷன் என்றால் வேறு, கடமை என்றால் டியூட்டி. ஆப்ளிகேஷன் என்றால் ஒருத்தர் நல்ல எனக்கு நல்லது பண்ணாக்க அவங்களுக்கு நான் திரும்பி அவங்க நல்லது பண்ணணும் இல்லையா, தட்ஸ் கால்ட் ஆப்ளிகேஷன் இல்லையா. கிராட்டிடியூட், நன்றி, நன்றி கடன், கடன், அது கடன் பற்றி இருக்கிறோம் இல்லையா, அது ஆப்ளிகேஷன். ஒரு மனிதன் நன்றாக இருக்கணும் என்றால் அவருடைய சக்சஸ்க்கு பின்னாலே எத்தனோ பேர் இருக்கிறார். ஒரு சக்சஸ் ஆகலாம், சக்சஸராக இருக்கலாம், அந்த சக்சஸ் அவருக்கு மட்டுமே சேராது, அவனாலேயும் முடியாது. பேத்தாலும் கூட சொல்லவில்லை, நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி பண்ணதால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கின்றேன். நான் நல்லா பேசுகிறேன்னாக்கா யாருமே இருக்க மாட்டாங்க நான் கேட்குறது, அது என்ன லாபம் இல்லையா. அவங்க எல்லாம் இருக்கணும், அவங்க எல்லாம் கேட்கணும், அவங்க எல்லாம் புகழ் பண்ணணும், அப்போ அது இது ஸ்ப்ரெட் ஆனாக்கா அது சக்சஸ் வரும் இல்லையா. ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் என்றாக்கா அவனுடைய சக்சஸுக்காக நிறைய பேர் அவருக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்காக அகந்தேன்றது வரக்கூடாது, ஆஹா ஐ அம் சோ நைஸ், நான் பாரு என்னுடைய திறமை பாரு, கர்ணா நினைக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை கிராட்டிடியூட் என்று சொல்லணும். எப்பவுமே நம்ம கிராட்டிடியூட்லேயே வாழ்க்கையை வாழணும். அப்போதான் நம்மளுக்கு அகந்தை என்றது வரவே வராது. என்னுடைய வெற்றிக்கு காரணம் நான் தான். இந்த கர்மண்ய வாதிகாரஸ்தர் கூட சொல்கிறானே கிருஷ்ணன், உன்னுடைய பலங்களுக்கு நீ காரணம் என்று எண்ணாதே இல்லையா. ஒருத்த கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாக்கா அவனுக்காக அவங்க அம்மா எத்தனை எத்தனை ஃப்ளாஸ்கில் எத்தனை டீ எல்லாம் ஊற்றி நைட்டெல்லாம் பண்ணிக்கிட்ட பார்த்து கொடுக்குறாங்களே இல்லையா இல்லையா. சமயத்துக்கு சாப்பாடு கீப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களே இல்லையா. அதெல்லாம் அவள் பண்ண வந்துடுவோம்மா. என்னுடைய வெற்றி என்று யாரும் என்னைக்கும் நினைக்கவே கூடாது. அதுக்கு பின்னால் எத்தனையோ கைகள் இருக்கும். டோ ஆங்கே பாரா ஹாத், அது ஒரு ஹிந்தி பழம் இருக்கு இல்லையா. ரெண்டு கண்கள், 12 கைகள், அத்தனை பேர் கலந்ததான். ஒரு காரியம் என்றது நன்றாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் தான் மட்டும் தான் புகழ் பண்ணிக்கிறான் என்றால் அவர் வந்து செல்ஃபிஷ், உண்மையான மனிதன் இல்லை. இப்போ நானே நல்லா பேசுகிறேன்னு நினச்சிட்டாக்கா, இப்போ இந்த வீட்டில் என்ன இது நடக்குது என்றால் நான் நடந்து வர முடியாது, நான் பஸ்ஸுக்கு வர முடியாது. எனக்கு ராஜேஷ்க்கு தானே நான் வந்தேன்,
உலகத்தில் யாருக்கு கஷ்டமாக நான் எப்படி நான் சொல்லுவேன், ஆஹா நான் நல்லது நல்லா கொடுக்குறேன், அது கொடுக்கறதுக்கு கூட 1000 பேர் எனக்கு உதவி பண்ணாங்க இல்லையா. நம்ம எப்பவுமே நம்மளுக்கு நம்மள நினைக்க கூடாது, நான் இந்த நிலைமையில வரணும் என்றால் எத்தனை பேர் எனக்கு உதவிப்பா, நான் எத்தனை பேர் மேல நான் ஆதாரப்பட்டு இருக்கணும். அப்ப என்ன நம்ம இதயத்துல அகந்தை என்றது இருக்கவே இருக்காது. என்னைக்கு அகந்தை இல்லையோ அன்னைக்கு பகவான் நம்மளுக்கு கருணை காட்டுவார். அப்பதான் நம்ம மனசுக்கு திருப்தி என்றது வரும், சாந்தி என்றது கிடைக்கும். மனசுக்கு சாந்தி என்றது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்கு என்னென்ன ஐஸ்வர்கள் இருந்தாலும் சாந்தி என்றது வரவே வராது. அதெல்லாம் வேலைக்கு இருக்காது. ஒரு சமயத்தில் அந்த வாட்ஸ்அப்ல கூட ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஒரு அம்மா தன்னுடைய பைசா எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுச்சு ஹாஸ்பிட்டல்ல, என்னுடைய கேன்சரை நீங்க அக்ரூவ் பண்ண முடியும் இல்லை, இந்த பணம் எதற்காக. அலெக்சாண்டர் த கிரேட் அவர் எல்லாம் சம்பாதிச்சார், திருட்டு வேலை எல்லாம் பண்ணார், ஆனா அது எல்லாமே வேலைக்கு வாழ்க்கைக்கு உபயோகத்துக்கு வரல. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. அவர் என்ன சொல்றார், இந்த டாக்டர்ஸ் நீங்களே என்னுடைய சவத்தை கொண்டு போகணும். எல்லோருக்கும் சொல்லணும், நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எனக்கு என்னுடைய உயிரை நீங்க உங்களால காப்பாற்ற முடியவில்லை என்ற ஊருக்கெல்லாம் சொல்லணும். அதனால பேர் வந்து கிரேட். நம்ம ஒண்ணுமே இல்லாதவர்கள் நம்ம இப்படி இப்படி பகவான் மீது ஆதார் பண்றதே இல்லை. நானே எல்லாமே நானே எல்லாமே நானே பாத்துக்கினேன். பகவான் இல்லாமல் சூரியன் இல்லை, சந்தன் வருதில்லை, இரவு பகல் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. இந்த உலகத்துல இந்த இரவு பகல் என்றது தேவை. ஆன்மீக உலகத்தில் இரவு பகல் இல்லை, அந்த தேவை இல்லை. இங்க நம்மளுக்கு ஒன்றும் அறிவு வரவில்லை, அதெல்லாம் அறிவு வந்துச்சு, அதனால நம்மளுக்கு இரவு பகல் தேவையில்லை. இந்த விதத்துல நம்ம பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணணும். இந்த சாஸ்திரங்கள் படிச்சுட்டு சதுர்வேதி திரிவேதி த்வேதி ஏகவேதின்னு சொல்றோம், ஆனால் அவங்க அவளு படிச்ச பிறகு கூட அவளுக்கு ஒண்ணும் கிடைக்கவில்லை. அந்த ஒண்ணு குரு என்றவர் கொடுக்கின்றார். அது யாராவது சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு நல்ல சொல்லிருக்கேன், இதே அப்சல்யூட் ட்ரூத். நோ நோ, அது வெரி கேட்ச். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், குரு மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறேன். இந்த சாஸ்திரங்களை படிச்சு கூட நம்மளுக்கு அது கிடைக்காது. குரு வாக்கியம், குரு வாக்கியம், சாரி I didn't get you. Realization and உங்களுக்கு வரணும். பகவான் இதயத்துல இருந்து ரியலைசேஷன் கொடுக்கணும். குரு உங்களுக்கு ரியலைசேஷன், குரு காமித்தார் பாரு பாரு பார். அந்த என்ன அது, குதிரை, குதிரை இல்லை, அந்த கழுதையை பாரு, அங்க இருக்கிறது குதிரை. அவர் சொல்ல அந்த கழுதையை பாரு, கதிரை அது பார்க்கணும். நீ பார்த்துட்டு ஆஹா இது கழுதை இல்லை இது குதிரை என்று சொல்லணும். என்ன குரு நீங்க இது குதிரை போய் நீங்க கழுதைன்னு சொல்றீங்களே, நீங்க கேள்வி கேட்கணும். அப்ப அவர் பதில் சொல்லுவார், ஐயா இது குதிரை ரூபம்ல இருக்கின்ற கழுதை, ரூபம் மட்டும் குதிரை, வேலை பண்றதெல்லாம் அதோட பிரவர்த்தனை எல்லாம் கழுதை மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்களா, நானு ஒரு இம்பார்ட்டன்டா ஜெயி ஜன்மே ஜன்மே பிரபு செய், அந்த கண்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கணும். அனர்த்தம் வந்து நம்ம இருக்கு மேரேஜுக்காக அனர்த்தம் பார்த்தோம், அதாவது சக்சஸ் ஆகவில்லை என்றால் அது என்ன அர்த்தம் பார்த்தோம்.
அவன் பணம் மேல ஆசை இருக்கு, மனம் மேல ஆசை இல்லை. பணம் மேல ஆசை இருக்கிறவங்க ஆசை தீரவே தீராது, எவ்வளவு கொடுத்தாலும் லாபம் இல்லை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சு கொண்ட அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டால், காணாத கண்ணனின் கைகளை புரிஞ்சு கொண்டு நம்ம பகவானுக்கு சேர்க்கணும். பகவான் இதுக்கு மிஞ்சின நல்ல வழி காட்டுவார். நான் சொல்லி புரியுதுங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு இது விருப்பம் இல்லை, காரணம் அவர் மனசை பார்க்கறதில்ல, பணத்தை பார்க்கிறார். கிருஷ்ண உன்னை தவிர வேற யாருமே இல்லை. ஒவ்வொரு காலம் பண்ற காலங்கள் எப்படி பண்ணா அவர் எல்லாமே நல்ல பண்ணணும். இந்த மாறுதல், இந்த பரிவர்த்தனை நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்மளுடைய பிரவர்த்தனை மாறும். அந்த பிரவர்த்தனை பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். நம்ம ஒவ்வொரு செயல் பகவானுடைய ஆனந்தத்துக்காக தான் பண்ணணும். நம்ம நல்ல சொல்லிருக்கேன், நான் உங்களுக்கு பாருங்க, நீங்க எவ்வளவு கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை பண்றவன் அவனுக்கு சில தகுதிகள் தேவை, இன்னும் அதுக்காக அவனே அனுப்புறாங்க ஃபாரினுக்கு இல்லையா, சே லண்டனுக்கு அனுப்புறாங்க. 3 ஆண்டுகள் நீ அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும். அது போல நம்ம சரியா நம்மளுடைய பிரவர்த்தனை நல்லா இல்லை, அதனால வைகுண்ட உலகத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம். இப்ப நம்ம பிரவர்த்தனை நம்ம மாத்தியா. அப்படி இருக்கும்போது லண்டன்ல வேலை பண்ணிருக்கும் போது உன்னுடைய ஆபீஸுக்கு என்ன நிலை பார்த்தாலும் நீ அங்க லண்டன்ல போய் கூட பார்க்கணும். உங்க ஆபீஸ மறந்துட்டு நான் லண்டன்லயே இது லண்டன்ல நான் என்ஜாய் பண்றேன்னு முடியுமா? நீ ஆபீஸ்ல பொண்டாட்டி பசங்களை எல்லாம் விட்டு வந்துடு, இங்க நான் வந்து ஒரு ஃபேமிலி செட்டில் பண்ணிக்கிறேன்னு முடியுமா? நல்லதா? அந்த இங்கே லண்டன்ல இருந்தாலும் நம்மளுடைய ஆபீஸ் மேலேயே நம்மளுக்கு கவனம் இருக்கணும். அங்க வேலை பண்ணு கொண்டு இருந்தாலும், இப்ப நம்ம இங்க வேலை பண்ணு கொண்டு இருந்தாலும் பகவானை மட்டும்தான் நினைச்சிட்டு, அவருக்காக தான் நான் இந்த வேலை ஒன்று இருக்கின்றேன் என்று நினைக்கணும். இந்த வேலை நான் பண்றது அவருடைய ஆனந்தத்துக்காக தான். நான் லண்டன்ல இருந்து வேலை பண்ணு கொண்டு இருக்கிறது என்னுடைய சென்னையில இருக்கின்ற ஆபீஸுக்காக தான். இந்த அளவுக்கு நம்ம உணரணும். அதனால அது தவறுன்னு நினைக்க கூடாது. நான் ஒரு முட்டாளுக்கு வேலை பண்ணு கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்க கூடாது. அந்த முட்டாளுக்கு தான் நீ சேவகனாக இருக்கிறோம் என்று பகவான் சொல்லியிருக்க. உன்னுடைய பூர்வ கர்ம பரிதம் அப்படிதான் இருக்கு. நீ அதுல அந்த நல்லது பார்க்கணும், அந்த அனர்த்தத்துல அர்த்தத்தை பார்க்கணும். அனர்த்தம் என்றால் மாயாதேவியுடைய மகிமை, அர்த்தம் என்றால் கிருஷ்ணனுடைய மகிமை. கிருஷ்ணனை காணாத கைகளை பார்க்கறது அர்த்தம் இல்லையா? அப்படி பண்ணாதான் நம்ம மனசுக்கு சாந்தி என்று கிடைக்கும். தேவதே புத்தி அறிவு இல்லாதவங்க தேவதற்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த தேவதை கூட ஒன்றும் தனக்கு தானும் ஏற்றுக்கவே கூடாது, ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. எல்லாமே கொண்டு போய் கிருஷ்ணன் தான் கொடுக்கும். ஆனா இங்க அது கொடுக்கிறவன் அறிந்து போயிருக்குமா? தவறான வழியில் அவன் கொடுத்துட்டு இருக்கலாம். டைரக்டா கிருஷ்ணன் கொடுக்கறது இல்லை. அந்த தேவதைகள் கூட என்ஜாய் பண்ண மாட்டோம், அவங்களும் கிருஷ்ணன் தான் கொடுப்பான் இல்லையா? அதே வேலையில குரு பண்றது இது சரியான கரெக்ட் டைரக்ட் வழி, அது இன்டைரக்ட் வழி. ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து கூட அபிவாட்டி என்ஜாய், அதனால தவறாயிடும். So many people suffering even in spiritual activities because they want to enjoy. அது ஒன்றும் வரல. அனர்த்த நிவிருத்தி போகவில்லை. இந்த ஸ்டெப்ஸ் ரூப கோஸ்வாமி எந்த அளவுக்கு அழகாக சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது அனர்த்த நிவிருத்தி என்றது போகும். Unwanted activities are completely eradicated. அப்பதான் நம்ம நல்லா இருப்போம். நம்ம ஆக்டிவிட்டிஸ் கிருஷ்ணனுக்கு ஆனந்தகரமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும் இல்லையா? இன்னொரு தேவையே இல்லையா? இங்கே பர்மனண்டா இருக்கலாமோ, எனக்கு மரணமே வராது. 1000 ஆண்டுகள் இருங்க,
ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா, நூறாண்டு காலம் வாழ்க, பதினாறு வெற்றி, அதுக்கப்புறம் பதினாறு வெற்றி பெரும்பூர் பெருவாழ்வு வாழ்க்கும். அது பொருள் நம்மளுக்கு இன்னொரு பொருளும் கூடாது. எந்த காரியம் பண்ணாலும் பகவான் இந்த ஆனந்தத்தை கொடுத்து பகவானுடைய ஆசீர்வாதம் பெறகணும். நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும் என்றால் என்ன, பகவானுக்கு பிரதிநிதியாக நம்ம இல்லை, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இந்த விதத்திலே நம்ம எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இந்த கிருஷ்ண உணர்வு வந்து எல்லாத்தையும் விட கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கும். எல்லாத்தோட கலந்துருக்கா, பத்து ஒன்று பதினொன்றா இல்லை. இதில் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொண்டா நிச்சயமாக சுகமாக ஆனந்தமாக வாழ்க்கை வாழலாம். கஷ்டங்கள் என்றது இருக்கவே இருக்காது. நீங்கள் எல்லோரும் என் மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கு சொல்லித்த, இப்போ உங்கள் எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா இல்லையா, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நீங்களும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த சந்தோஷம்தான் கிருஷ்ண பிரேமா. இந்த சிக்கலேருந்து வெளியே வருதுதான் கிருஷ்ண பிரேமா. சிக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது, அந்த என்டைர்மெண்ட்லேருந்து வெளியே வரணும் என்றால் கிருஷ்ண பிரேமா தேவை. அதனால் உங்கள் இதில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தாலும் நோ ப்ராப்ளம், எங்கிட்ட வாங்க நான் சொல்லித்தரேன். எப்படி அதில் அந்த ப்ராபத்தில் எப்படி கண்ணனுடைய காணாத கண்கள் கைகளை நம்ம காணலாம் என்று நான் சொல்லித்தரேன். அது நம்ம பார்த்துட்டா நம்மளுக்கு கஷ்டங்கள் என்றது இருக்காது. ஓகே, இது இன்னும் நிறைய இருக்குது, இது நம்ம அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே.